சார் வணக்கம், இது தினேஷ்குமார். நான் வந்து சதுரங்காப்பாறையில் விவசாயம் பண்ணிட்டு ஏலக்காய் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த வருஷத்துல வந்து நம்ம லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் அலைகள் பாதிப்பு அதிகமா இருந்துச்சு. அதுக்கு முந்தின வருஷம் எனக்கு அலைகள் அதிகமா இருந்துச்சு சார். அப்ப லாஸ்ட் வருஷத்துல வந்து நம்ம பேயர்ல வந்து நம்மளுக்கு பேயர் ஸ்டாப் எல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு அடிக்கடி ஃபீல்டு ஃபுல்லா விசிட்ல அவங்க பாத்துட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து நான் சொன்ன இது மாதிரி எனக்கு அலைகள் அதிகமா இருக்கு, குறைய மாட்டேங்குது, நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னாங்க. அப்ப அவங்க எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க சார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க லாஸ்ட் வருஷம் வந்து ஹில்ஸ்ல வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா அது சக்சஸா இருந்துச்சு சார் அப்படின்னு இங்க நம்ம உடுப்பஞ்சோலத்து இப்போ பிளேயர் ஸ்டாப் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. ஸோ அப்ப நான் சரி சொல்லுங்க சார், அது என்ன நான் ட்ரை பண்றேன்னு சொன்னேன். அப்ப சார் அவரும் சொன்னாரு, சார் ராஜபாஷு பிளஸ் ப்ரொஃபைலர் வந்து நீங்க சாயில்ல கொடுங்க சார் அப்படின்னாரு. ஒரு சரி இருந்தாலும் ஒரு சொன்னா கரெக்டா இருக்கும்ட்டு நானும் ட்ரை பண்ணேன் சார். 100 கிலோவுக்கு வந்து 1 கிலோ ப்ரொஃபைலரு எடுத்து மிக்ஸ் பண்ணி லாஸ்ட் ஆயிருக்கு சார். அந்த கொஞ்சம் அழுகல் ஏரியாவுக்கு மட்டும் நான் கொடுத்தேன். லாஸ்ட் வருஷத்துல எனக்கு கொடுக்கும்போது அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அந்த ஏரியாவில் எனக்கு வந்து ரொம்ப அழுகல், கொஞ்சம் அது வந்து பாத்தீங்கன்னா ஓடையோரத்துல இருக்கிறதால கொஞ்சம் அழுகல் அதிகமா இருந்துச்சு. அப்போ வந்து தட்டமுறிச்சல் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அந்த ஏரியாவில் அழுகலும் கொஞ்சம் ரொம்ப கூடுதலா இருந்துச்சு. ஸோ அப்போ சார் சொன்னாரு, ஒரு 250ல இருந்து ஒரு 500 கிராமுக்குள்ள வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னாரு. நானும் வந்து ஒரு ஏக்கர் மட்டும் அந்த அழுகலுக்குரிய ஏரியா மட்டும் அப்ளை பண்ணேன் சார். ஒரு செடிக்கு வந்து ஒரு 250ல இருந்து ஒரு 300 கிராம் ரெண்டு நூற்றில் போட்டேன் சார். அப்போ நம்ம போடும்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த அப்போ தான் கவாத்து ஒன்று எடுத்திருந்தோம். அந்த தட்ட மறிச்சல் இதெல்லாம் அப்படியே விழுந்துட்டு இருந்துச்சு. அப்போ நம்ம கொடுத்து கரெக்டாக எனக்கு ஒரு 2 மாதத்தில் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. அந்த புதுச்சிங்கு அந்த கிழங்குல வரக்கூடிய அந்த சோப்பு கலரு இது எதுவுமே வரல. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபீல்டு வந்து இப்போ இருக்கையிலே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் மழை அது இதுன்னு வேற இல்லை, வேர் வந்து எனக்கு மற்ற ஃபீல்டு எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அந்த ஃபீல்டில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டே இருந்ததால அதில் எனக்கு வேர் ஒன்றும் பெருசாக பாதிப்பு வரலைங்க சார். அதனால் வந்து இப்போ இந்த ஃபீல்டில் வந்து நான் அதவே இப்போ வந்து இது வந்து இப்போ நான் லீஸுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்போ நான் இப்போ எடுத்தோன்னே வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை கொடுத்துருவோம், ஏன்னா எனக்கு போன தடவை இது இப்போ பெரிய எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட்டுங்கிறதால இந்த வருஷம் வந்து இதை கொடுத்துருவோன்ட்டு. அவங்க வந்து எனக்கு பெருசா என்ன சொன்னாங்கன்னா, சாயில்ல வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நல்லா கேட்குது, சாயில வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நல்ல இதாகுது. நான் கேட்டேன், இப்ப நானும் கொஞ்சம் கேள்விகள் கேட்டேன், சார் என்ன சார் இது வந்து இளவெளி கொடுத்தோம்னா நீங்க பங்கிசைடு வந்து இளவெளி கொடுக்கும்போது நல்ல ஒரு கண்ட்ரோல் இருக்கும்பாங்க, நீங்க என்ன காரணம் சார் ராஜபாத்தோட இதுல மிக்ஸ் பண்ணி ப்ரொஃபைலர் மிக்ஸ் பண்ணி சாயில்ல கொடுக்கணும் அப்படிங்கும்போது அவங்க சார் என்ன சொல்றாங்கன்னா, சார் ஒரு 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 பங்கல் வந்து சாயில இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சாயில கொடுத்தீங்கனாலே வந்து உங்களுக்கு சாயில கொடுக்கறதால வேரும் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் ராஜபாஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு அது பாஸ்பரஸ்ங்கிறதால வேரோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும், ஓவரால் செடியோட குரோத் வந்து நல்லா இருக்கும். ஸோ குரோத் நல்லா இருக்கும்போது நீங்க வந்து இந்த பங்கல் டிசீஸ் வந்து உடனே அட்டாக் ஆகாம இருக்கு. இவங்க வந்து பங்கலை ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து செடியை சுத்தி வரவிடாம தடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் பண்ணுவாங்க. நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன் சார், எனக்கு நல்ல ரிசல்ட்டு. ஸோ அந்த ரிசல்ட்டுனாலதான் இப்ப இந்த ஃபீல்டுலயே நான் கொடுத்துருக்கேன். கொடுத்து ஏன்னா எனக்கு 100% நம்பிக்கை இருக்க போய் தான் இதுல கொடுத்துருக்கேன். பெரிய செலவினங்களும் எனக்கு வரல. நான் கூட ப்ரொஃபைலர் பேயருங்கிறதால கொஞ்சம் செலவுகள் கூடுதலா இருக்கும் அப்படின்னா இருந்தாலும் அதுல வந்து அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு காஸ்ட் வச்சு பார்க்கும்போது எனக்கு பெருசா ஒன்றும் செடிக்கு ஒன்றும் இது வரல. ஆனா ரிசல்ட் வைஸ் பார்க்கும்போது நான் வந்து ஒரு செடிக்கு ஒரு 50 ரூபா to 100 ரூபா செலவழிக்கக்கூடிய ரிசல்ட் வந்து எனக்கு ஒரு 10 ரூபா செலவழிக்கிறதுல கிடைச்சிச்சு. அதனால ரொம்ப சந்தோஷம். எனக்கு அந்த ரெகுலரா வந்து அந்த பேர்ல இருந்து வந்து எனக்கு அந்த ஒரு சப்போர்ட் கிடைக்க போய் தான் என்னால அதை வந்து சக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. பேருக்கும் பேரோட ப்ராடக்ட்டுக்கும் நம்ம இப்போ எனக்கு வந்து பார்க்கக்கூடிய பேர் ஸ்டாஃபுக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார்.